வணக்கம் நண்பர்களே. ஒரு தாய் மூணு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த மூணு பிள்ளையில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் 32 வருஷமாக சிறை தண்டனை அனுபவித்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ண முடியாமல் சாப்பிட்டா பிள்ளையா தூங்கினா பிள்ளையான்னு தெரியாமல் ஒரு தாய் படக்கூடிய வேதனை என்ன அப்படிங்கிறத உலகம் முழுக்க பார்த்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் அற்புதமான எங்கள் அம்மா அற்புதம்மாள். அந்த அற்புதம்மாள் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை. ஒரு பெரிய குளமே நிரம்பியிருக்கும் அந்த அம்மா வடித்த கண்ணீர்னால். பேரறிவாளன் அப்படிங்கிற பிள்ளையை பெற்று அவர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு தாயினுடைய பாச போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் உலுக்கி எடுத்துச்சு. அந்த அம்மா எல்லாருடைய கால்லையும் விழுகாத குறை தான். யார் அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்திட்ட போய் என் பிள்ளையை எப்படியாவது மீட்டு கொடுங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா கண்ணீரே வடித்து கதறின காட்சிகளை எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்புச்சு. ஒரு செய்தியாளராக அந்த தாயை பேட்டி எடுத்தேங்கிற முறையிலையும், ஒரு அம்மாவா அவங்களுடைய கண்ணீரை தொடச்சி விட்டவங்கிற முறையிலையும், அந்த தாயினுடைய கண்ணீர் கதையை பற்றியும், பேரறிவாளனுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய ஜாமீனை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு பேரறிவாளன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை சிபிஐ அதிகாரி தியாகராஜன் சார்ஜ்ஷீட்டில் பதிவு பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு பேரறிவாளனும் அற்புதமாலும் சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறத நார்மலான ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காத ஒரு சமூகம். தான் எதுவுமே தப்பு செய்யலை அப்படின்னு சொன்ன ஒரு நபருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யாத ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய பொறுப்பற்ற தன்மையால் ஒரு குடும்பமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிம்மதியை இழந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. பேரறிவாளன் சிறைக்குள்ள 32 ஆண்டுகள் அனுபவித்த வேதனையை விட சிறைக்கு வெளியில் 32 ஆண்டுகள் தன்னுடைய மகனை இழந்து அற்புதம்மாள் பட்ட துயரங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. 1991 ஜூன் 12 ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணை அப்படிங்கிறது, பெரியார் திடலில் பேரறிவாளனை விசாரணைக்கு வராங்க. அங்கே தான் அவர் படித்து பட்டயப்படிப்பு படிச்சுட்டு இருக்காரு தங்கி. விசாரணைக்கு வரும்போது இப்போ பேரறிவாளன் நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அற்புதம்மாள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, அற்புதம்மாளாக பதிவு பண்ண விஷயங்கள் என்னென்னா, அறிவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டதுக்கப்புறம் கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னது தான். எதுக்காக கூட்டு போகிறாங்கன்னே தெரியாது அற்புதம்மாளுக்கு. அவங்க சொன்னது தான், நம்பி தான்ப்பா அனுப்பிச்சி விட்டேன், அறிவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்ப்பா, சாப்பிட்டுட்டு கூட்டு போங்கப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட்டு போனாங்கப்பா, அதுக்கப்புறம் ஆளையே காணா, எங்கே போனான்னு தெரில, நானும் வந்து எங்கே போனான்னு தெரிலையே, எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரிலையே அப்படின்னு எனக்கு அப்போ ஒன்றுமே புரியலப்பா. அப்போ 1991 எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா. அப்போ நாங்கள் வாட்டுக்கு இருந்தோம், நாங்கள் வாட்டுக்கு எங்களோட வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருந்தோம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் எனக்கு இன்றைக்கி நிழலாடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க வண்டலூரில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சந்திக்கும் போதுலாம், இன்டர்வியூஸ் எடுக்கும்போது நிறையா விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்து ஜோலார்பேட்டையில் இருந்துப்பா, இவன் வந்து இவனை கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க, பேரறிவாளன் அறிவை கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சென்னைக்கு வந்து சிபிஐ அதிகாரிகிட்ட வந்து நான் சைன் பண்ணி கொடுக்கணும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து என்னை பூந்தமல்லி கூப்பிட்டு போவாங்க. பூந்தமல்லி சிறையில் தான் அறிவு அடைக்கப்பட்டான் ஃபஸ்ட்டு. அங்கே போனேன், போய் பார்ப்பேன், அழுவான், எனக்கு என்ன நடந்ததுனே தெரிலம்மா, நான் எதுவுமே தப்பு பண்ணலாமான்னு சொல்லி அழுவான். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சொல்லுவான், நான் எந்த தப்புமே பண்ணலையம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒரு கல்யாண காட்சி கூட பண்ண முடியாத ஒரு பாவிப்பானா, எனக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, என் பிள்ளைக்கு எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்ட ஒரு தாயினுடைய அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிது அந்த நேரத்தில். கவலைப்படாதீங்கம்மா, வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடிஞ்சதே தவிர, இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு, 10வது முறையாக பரோல் கிடச்சி அதுக்கப்புறம் ஜாமீன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அவர் தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலையா அப்படிங்கிறத விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றது வந்து காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தினுடைய வேலை. ஆனால் அதை தாண்டி ஒரு தாயினுடைய பாச போராட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் அம்மா இருப்பாங்க, எனக்கும் அம்மா இருக்காங்கல்ல.
அப்போது அந்த ஒரு அம்மாவோட பாச போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து ப்ரெஸ் கிளப்பில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்களாகட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து வேர்க்க வெறுவெறுக்கு வந்து கையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சு தன்னோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்து இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட்டுருச்சு தூங்கிருச்சுகளா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அந்த பெண்ணுடைய போராட்டம் அப்படிங்கிறது அகில உலகத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தாய் ஒரு புரட்சிகரமான ஒரு தாய்ன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு அடிப்படையில் இருந்த ஒரு பெண் வெளியில் வந்து ஒரு போராட்ட காலத்தில் தன்னுடைய மகனுக்காக போராடின வரலாறு அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பேர் வந்து அற்புதமான ஒரு அம்மாள், இந்த அற்புதம்மாளுக்கு மட்டும்தான் அந்த பட்டம் கிடைக்கும். ஏன்னா அவங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஒவ்வொரு இதை பார்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கீங்க, ஏதாவது ஒரு போராட்டத்தில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு வெள்ளை முடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசங்கி போன சேலை, அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அலங்காரமே பண்ணாமல் அம்மா வந்து அப்படி நிற்பாங்க. என்ன ஒரு சோழா பை ஒன்று போட்டிருப்பாங்க, பார்க்கவே வந்து ஒரு கண்ணாடி ஒன்று மாட்டியிருப்பாங்க, பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து அறிவு அறிவு அறிவு, அதை தவிர அவங்களுக்கு வேறு இந்த உலகத்தில் வேறு அதிகமாக அவங்க பயன்படுத்தின வார்த்தை அது ஒன்றாக தான் இருக்கும். அறிவு என்ன பண்ணுறான்னு தெரில, சாப்பிட்டானான்னு தெரில, தூங்கினானான்னு தெரில, இது மட்டும்தான் அவங்களுடைய நல்ல பையன்ப்பா, எந்த யாரும் ஒம்புதும்புக்கும் போக மாட்டான்ப்பா, அவன் மாட்டுக்கு இருப்பான் அப்பாம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இறைவன் கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இந்த 10வது தடவையாக கிடச்ச பரவல் அப்படிங்கிறது பெரிய அளவில் திருப்தி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆட்சியும் மாறும்போது அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் என்னுடைய பிள்ளையை மீட்டு கொண்டு வந்துடுவேன், அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்க. யாருக்கா? பேரறிவாளனுக்கு. பேரறிவாளனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்லாம் நிறையா தடவை பதிவு பண்ணியிருக்காங்க, அது செய்தி தொலைக்காட்சிகள்லையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆசை வந்து கூடிய விரைவில் அந்த அம்மாவுக்கு நிறைவேறணும். இது எல்லாமே வந்து ஒரு தாயினுடைய வார்த்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அதை பார்த்தவன் அப்படிங்கிற முறையில், நேராக பார்த்தவன் அப்படிங்கிற முறையில் தான் இந்த பதிவு. மற்றபடி பேரறிவாளனை பற்றின விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம செய்தித்தாள்கள்லையும் செய்திகள்லையும் படிக்கிற மாதிரி தான் ஒரு கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்த வழக்கு விசாரணை, உச்ச நீதிமன்றத்தில் அவர் விடுதலை தொடர்பான மனு பெட்டிஷன் அது வழக்காக விசாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் மிக ரொம்ப மிக நீண்ட வரலாறு. தொடர்ந்து அந்த 7 பேருடைய விடுதலையை வந்து ஒட்டுமொத்த தமிழகமுமே எதிர்நோக்கி இருந்தது. 7 பேருடைய விடுதலை, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஒவ்வொரு நகர்வாக நகர்த்திக்கிட்டு இருந்தது. குறிப்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுனது, அதுக்கப்புறம் ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னது, ஆளுநருக்கு பரிந்துரைத்தது, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் தான் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு இப்படி நீண்டுகிட்டே போச்சு பேரறிவாளன் மற்றும் அந்த 7 பேருடைய விடுதலை அப்படிங்கிறது. மிக நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு பேரறிவாளனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா செய்தித்தாள்கள்லையுமே செய்தியாக வந்திருக்கு. சரி, பேரறிவாளனுக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது, எதன் அடிப்படையில் ஜாமீன் கொடுத்தாங்க அது பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் பேரறிவாளனுடைய விடுதலை தொடர்பான மனு ஒன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணை அப்படிங்கிறது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தது. நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு முன்னாடி அந்த விசாரணை நடந்தது. காலையிலேயே வந்து இது தொடர்பான விசாரணை நடக்க வேண்டியது, ஆனால் மத்திய அரசு தரப்பிலான வழக்கறிஞர் ஆஜராகலைங்கிறதுனால மதியத்துக்கு மேலே இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டது அந்த அமர்வு. மத்திய அரசு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வாதங்களை முன்னிலைப்படுத்தினது. பேரறிவாளனுக்கு ஏற்கனவே கொடுத்துனது மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றிருக்காங்க, இதை விட என்ன சலுகை கொடுக்க முடியும், ஆளுநருக்கெல்லாம் எந்த விதமான அதிகாரம் கிடையாது, முடிவெடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான வாதங்களை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீதிபதிகள் சுட சுட பல கேள்விகளையும் முன் வச்சுட்டே இருந்தாங்க. எதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா மகாத்மா காந்தியை கொண்ட கோட்சேவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் கழித்து வந்து ரிலீஸ் பண்ணீங்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு மட்டும் ஏன் 32 ஆண்டுகள் வந்து இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளவு தெளிவாக சொல்கிறீங்க, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வாதம் பண்ணுறீங்க அப்படின்னு மத்திய அரசு தலைப்பு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி எழுப்பின கேள்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே சைலண்ட் ஆக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகளே வந்து ஒரு 4 விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. அவர் சிறைக்குள்ள சரியான நன்னடத்தை விதிகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு.
பரவலில் வெளியில் போயிருக்காரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையுமே அவர் சந்திக்கலை. அவர் பாட்டுக்கு வீட்டு சிறையில் தான் இருந்தது மாதிரி தான் வந்து இருக்குது வரலாறு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காவல்துறை செயலையும் வந்து பரவலில் இருந்தப்போ அவர் மேலே எந்த விதமான ஒரு சங்கட்டமான ஒரு விஷயமும் அவர் வந்து செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. நன்னடத்தை சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே எஜுகேஷன் முடிச்சிருக்காரு. மருத்துவ பரிசோதனைக்காக மட்டும்தான் வெளியில் வந்திருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நன்னடத்தை அடிப்படையில் அவருக்கான ஜாமீன் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையுமே சிறைக்குள்ளே இருந்த அந்த 32 ஆண்டுகளில் பேரறிவாளன் உருவாக்கி வச்சுருக்கார். இதனால் நாங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு முனைப்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மத்திய அரசு தான் இதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருந்தார். உடனே நீதிபதி நாகேஸ்வர ராவ் வந்து திருப்பி கேள்வி கேட்குறாரு, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா நீங்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டையா சொல்கிறீங்க? இல்லையே, வேறு ஒரு இடத்துல வந்து அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து மத்திய அரசை குறிக்குமா மாநில அரசை குறிக்குமா அப்படின்னு பெரிய விவாதங்களாகவே நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது பேரறிவாளனுக்கு ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தருமா வருத்தத்தை தருமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு தாயினுடைய கண்ணீருக்கு பெரிய அளவிலான மருந்து போடக்கூடிய விஷயமாக தான் பேரறிவாளனுடைய ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. தொடர்ந்து அற்புதமாருடைய போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய விடுதலை சார்ந்த விஷயங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் சட்ட நுணுக்கம் தெரிந்த வல்லுநர்களும் தொடர்ந்து அவருக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய விடுதலை தொடர்பான விஷயங்களுக்காக சட்டம் தனது கடமையை செய்யும். தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.